என் இயேசுக்கள் மிக பிரியமான என் அன்பு மக்களே, இஸ்ரேல் மக்களினுடைய இரண்டாவது அரசர், மிகவும் பெயர் பெற்ற அரசர் தாவீது அருள்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பல வெற்றிகளை அவர் குவித்து கொண்டே செல்கிறார். செல்லும் இடமெல்லாம் வெற்றிதான். ஆனாலும் தன்னுடைய வாழ்வில் அருள்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பல வேளை தன்னுடைய உயிரை காக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். பல முறை அவரை கொல்வதற்கு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருந்தது. சவுல் அவரை கொலை செய்ய பல முயற்சிகளை எடுக்கிறார். ஆனால் இந்த வேளைகளிலெல்லாம் அவர் உயிரானது காக்கப்பட்டது. யாரால்? நமக்கு தெரிந்ததுபடி எல்லாம் வல்ல இறைவன். அவரை யார் திருப்பொழிவு செய்தாரோ அந்த இறைவனே அவரை காத்தார் என்பது உண்மையிலும் உண்மைதான். ஆனால் மறைமுகமாக அவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் மிக தெளிவாக முதல் மாசத்தின் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் இறைவன் செயல்படக்கூடியவர், மறைமுகமாக செயல்படக்கூடியவர். ஆனால் இங்கே பார்க்கிறோம், யோனத்தான் என்னும் சவுலின் மகன் வழியாக காக்கப்பட்டிருக்க. இதோ விந்தையிலும் விந்தை, எதிரியினுடைய மகன் இந்த தாவீதுக்கு உதவி செய்கிறார். ஆக கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட இந்த தாவீதுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும் என்று அவசியமா? அவசியமே இல்லை. தாவீது ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், எளியவர். ஆக அப்படிப்பட்ட தெரியாத ஒரு நபருக்கு, அதிகம் அனுபவம், அதிகம் பழக்கம் இல்லாத ஒரு நபருக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். அவனுடைய உயிரானது வீணாக மடிந்து போய்விடக்கூடாது. உன் உயிரை நான் காக்க வேண்டும், நல்லது செய்தாக வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தான். அங்கே தவறு நடந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து அவன் உயிரை காக்கிறான். இங்கே இவனுக்கு அரசருடைய மகன், இளவரசன் என்று எந்த ஒரு சிறப்பான ஒரு அதிகாரமும் இவருக்கு இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் தனக்கு இருந்த அதிகாரத்தை கொண்டு, தனக்கு இருந்த வாய்ப்பை கொண்டு அங்கே தாவீதின் உயிரை பாதுகாக்கிறார். இதோ என்னுடைய தந்தை சதித்திட்டமிடுகிறார், நீ தப்பித்து செல் என்று அவர் உயிரை காக்கிறார். அது மட்டுமா, தன்னுடைய தந்தையிடம் அந்த தாவீதுக்காக பரிந்து பேசுகிறார். இது அவன் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. அவனால் உம் அரசு வெற்றி அடைந்தது, மகிழ்ச்சி அடைந்தது. ஆக அவனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததில்லையே, வீணாக ஏன் நீங்கள் பாவத்தை சம்பாதிக்க வேண்டும்? ஆக இத்தைய தவறிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடுங்கள். நாம் அவனை கொலை செய்ய எண்ண வேண்டாம் என்று மிக தெளிவாக அவருக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி அவருடைய தவறை உணர செய்தார். சிறப்பாக தாவீதுக்காக பரிந்து பேசினார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இவ்வாறு பரிந்து பேசி அவர் மனதையும் ஆச்சிவிட்டார். தாவீது மீண்டும் அரமனைக்கு வரவேற்கப்படுகிறார். ஆம் அன்பு மக்களே, யோனத்தான் செய்த இந்த உன்னதமான ஒரு பணியை நாம் அனைவரும் செய்ய அழைக்கப்படுகிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாத நபர்கள் பலரும் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இறைவன் பல வாய்ப்புகளை தருவான். யோனத்தானுக்கு கொடுக்கப்பட்டது போல சில வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும். ஆம், நமது நேரத்தை கொடுக்கும் அளவுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சில அறிவை வைத்து கொண்டு, நமக்கு இருக்கக்கூடிய சில தகவலை வைத்து கொண்டு, அந்த தகவல் பிறருக்கு பரிமாற்றம் செய்வது மூலமாக, நமது அறிவை பயன்படுத்துவதன் மூலமாக பிறருக்கு நாம் உதவி செய்யலாம் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. நாம் அன்பு மக்களே, ஆகிய பாரம்பற்றம் பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்வோம். நம்மால் ஆன ஒரு நபருக்கு, நம்மால் ஆன ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறோமா என சற்று சிந்தித்து பாருங்க. இயேசும் இதே போன்று தான் பாரம்பற்றம் பார்க்காமல் அவர் பிற இனத்து மக்கள் மத்தியில் அதிகம் அவர் பணி செய்தார் என்பதை மிக தெள்ள தெளிவாக மார்க் நற்செய்தியாளர் மட்டுமே
அங்கே குறிப்பிட்டு சொல்வான். அதுதான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இயேசுவை தேடி பெருந்திரளான கூட்டம் அங்கே வந்தது. எனவே நாமும் தொடர்ந்து நமக்கு தெரிந்த தகவலை நமக்கு தெரிந்த சில அறிவுகளை பிறருக்கு பயன்படுத்துவோம். அந்த தகவல் பரிமாற்றம் செய்கின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக மாறும். இத்தகைய வாழ்வு வேண்டுமென்றாலும் ஆமென்.